ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சிறப்பான ஆரம்பம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ ரொம்ப நாள் வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு வந்து யோசி யோசி இருந்திருக்கேன் ஒவ்வொரு டைமுமே அந்த டைம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஞாபகமே வரும் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஞாபகங்கள் வந்து இருந்தது அதனால் முன்கூட்டி கொஞ்சம் ஏற்பாடுகள் வந்து அரையும் குறையுமா பண்ணி வச்சுருந்தேன் இருந்தாலும் அதை வந்து முழுசாக நம்மளால் நிறைவேற்றணுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் இப்போது வந்து தங்கச்சி வீட்டில் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் தொடுக்கக்கூட முடியலை ரொம்ப சோர்வாக இருந்தது அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் தொடுத்துடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி கந்தசஷ்டி திருவிழாவோட முதல் நாள் இப்போ நிறைய பேர் வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி பழக்கங்கள் இல்லை நான் வந்து நிறைய வாட்டி வந்து யோசிப்பேன் நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய டைம் வந்து இந்த பூஜை பண்ணுறதுக்கே நமக்கு டைம் வந்து செட்டே ஆகாது அது இல்லாமல் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கோ நடக்கிறது ஒன்றா இருக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து இந்த வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டி வச்சுட்டு நம்ம காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் நம்ம இப்போ வந்து இந்த நைட்டு வந்து மாத்திரை எடுக்கிற பாருங்க அது நல்லா தூக்கம் வரும் காலையிலே கரெக்டான டைமுக்குனால் ஒரு ஆறரைக்கு தான் எந்திரிக்கிற மாதிரியே இருக்கும் அப்போவே கொஞ்சம் தலையெல்லாம் ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் எந்திரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அங்கங்கே உட்காந்து கொஞ்சம் காஃபி குடித்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ நான் ஒரு டைம் வந்து எந்திரிச்சு பார்த்தேன் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன் கட்டில் விட்டு போது எனக்கு பயங்கரமாக தலையை கரைக்கிச்சி சரி கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே படுத்துட்டேன் சரி நடக்கிறது நடக்கட்டும் தானாக எப்போ முழி போகிறதோ அப்போ எழுந்திரிச்சிடலான்ட்டு அப்புறமா ஒரு ஆறு மணிக்கு அழிஞ்சு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சதுவுமே நார்மலாக நம்ம வீட்டில் வந்து தண்ணி எடுக்கிற வேலை அப்படி அப்படின்ட்டு காலையிலே வேலைகள் வந்து போயிட்டு சாப்பாடு வந்து காலையில் பண்ணலை அதுக்கப்புறம் வீடு எல்லாமே தூத்தி எடுத்து கொஞ்சம் கிளீன் பண்ணேன் மகளை வந்து சின்ன மகா தங்கச்சி வீட்டில் நின்னா பெரிய மகன் வந்து இங்கே தான் இருந்தால் கொஞ்சம் இதை தொடச்சி கொடுமா அப்படின்னா அவளும் என்னவோ உடம்பு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வேலை செய்கிறதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை போய் தூங்க போயிட்டா எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக வந்துட்டு இருந்து ஒரு நாள் வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளை வந்து இப்படி போயிட்டாள் அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமாகவே இருந்தேன் வேறையும் யோசிச்சு நம்மளோட வேலைகளை நம்ம தான் எப்போவுமே செய்யணும் அடுத்தவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்க தான் அவள் ரெண்டு நாள் நிற்பா மூணாவது நாள் வந்து ஹாஸ்டல் போயிடுவான் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்போ நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ட்டு நானே வந்து அப்படியே எல்லாம் பொறுத்துட்டு வீடெல்லாம் தூத்து துடைச்சி குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஆப்ப இருந்து அதையும் சுட்டுட்டு கொஞ்சம் சட்னி அரைச்சி வச்சு ஒரு பதினோரு மணிக்கு போல் தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் இருந்து அதையும் வேக போட்டாச்சு சாப்பாடு வந்து மதியம் எடுக்கவே இல்லை வந்து கொஞ்சம் லேட்டாகவே ஆகிட்டு நான் அந்த ஆப்பெல்லாம் சாப்பிட்டோம்ல மதியம் சுத்தமாக சாப்பாடு எடுக்கலை கடலை சாப்பிட்ருந்தோம் அப்படியே மந்தமாகிட்டு கொஞ்சம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா காலையிலும் பூஜை பண்ண முடியலை மனசு ரொம்ப ஒரு மாதிரியும் இருந்தேன்னா எதிர்பார்த்தது நடக்கவும் இல்லை மனசுக்குள்ளே ஒரு மாதிரியே இருந்துட்டு இருந்தது உறுத்தலாகவே இருந்து இப்போ நான் சாமி கும்பிடணும் அப்படினு நினச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் முடியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து மழை நல்லா 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 வேகமாக வந்துட்டு இதோட நம்ம வந்து வெளியில் எங்கேயும் கோயிலுக்கு போயிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணேன் அப்படியே வந்து உட்காந்துட்டேன் ரொம்ப மூடவுட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் யோசனை வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன் காலையிலே சாமி கும்பிட முடியாதவங்க வந்து சாயந்தரமும் சாமி கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட மனசு தான் காரணம் எப்போவுமே நம்ம வந்து ஒரு பக்தியாக இருந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்தது அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தெரியலை நிறைய பேர் வந்து விடியல் காலமே சாமி கும்பிட்றதா நல்லதுன்னு போட்டிருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து விரதம் இருக்கில சரி நம்மளால் முடிஞ்சதை ஒரு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டா போகிறோம் அதுதான் நம்ம ஒரு இந்த ஆறு ஏழு நாள் அதையாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டு பூ இருந்ததிலே அதை எடுத்து தொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு என்னால் முடிஞ்சது என்ன எனக்கு இதுவரைக்கும் இந்த பூஜையை பற்றி எதுவுமே தெரியாது அங்கங்கே சின்ன சின்ன வீடியோக்கள் பார்த்ததை வச்சு ஒரு ஸ்டார் வந்து கோலம் போட்டேன் அதில் நடுவில் வந்து ஓம் வந்து எழுதியிருக்கேன் அப்புறம் சரவண பவன் சுற்றி எழுதி ஒரே ஒரு விளக்கு வந்து அகல் விளக்கு வந்து இன்றைக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பாலில் கொஞ்சம் தேன் எல்லாம் கலந்து வச்சுட்டு நார்மலாக எப்போவும் போல் சாமி கும்பிடுவோம்ல அதே மாதிரி கும்பிட்டுருக்கேன் டிவியில் வந்து கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல அது வந்து ஓடிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு அது ஃபுல்லாக பாராயணமாக சொல்ல தெரியாது பாட்டு படிக்கிறத வந்து காதால் கேட்டுக்கிடுவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மனசார திருப்தியை சாமியும் கும்பிட்டுட்டு தான் மனசு கொஞ்சம் அமைதியாக இருந்தது இல்லைனா எதையோ பறி கொடுத்த மாதிரியே தோணிகிட்டே இருந்து ரொம்ப நாளாக இது வந்து மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருந்தது எப்படி நம் முருகரோட பக்தி வந்து நமக்கு வந்தது அப்படின்ட்டே தெரியல இருந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷம் எப்படியா நம்ம வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் சாமியாவது கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கேன் யாரெல்லாம் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருக்கீங்க பூஜையை தொடங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து பூஜை பண்ணியிருக்க முறை சரிதானா அப்படி இல்லைனா இதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமனில் சொல்லுங்கள் ஏன்னா இது வரைக்கும் நான் ஆரம்பித்தது இல்லை இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் மற்றபடி நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம நார்மலாக சாமி கும்பிடுவோம்லே அதே முறைகளில் தான் வந்து எடுத்திருக்கேன் விரதம் வந்து எடுக்கலை ஏன்னா நான் வந்து இப்போ மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கனால என்னால் சுத்தமாக விரதம் இருக்கவே முடியாது ஒரு டைம் சாப்பாடு கம்மி பண்ணாலும் எனக்கு வந்து மயக்கம்லாம் வர்ற மாதிரி ஆகிரும் அதனால் வந்து நார்மலாக நம்ம சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான்வெஜ் எடுக்காமல் நம்ம எப்பவும் போல் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுடலாம் முடித்தா ஒரு டைமாவது திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் புதுசாக ஒன்று போது ஒரு பதற்றம் நம்மளோட இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோட நாள் வந்து போச்சுது இனி வரக்கூடிய நாட்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் முருகர்கிட்ட வந்து ஒரு வேண்டுதலே வச்சுருக்கேன் உங்களோட வேண்டுதல் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க